ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, மார்னிங் ரொட்டீன். அதுவும் பார்த்திங்கன்னா, விடிய காலையில் நான் என்னென்ன பண்ணுறேன் அதெல்லாம் இந்த வீடியோ மூலமாக கூட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போயிட்டு Thank you.
சாணியெல்லாம் தெளித்து கோலம் போட்டாச்சு. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சாணி தெளிச்சுட்டு அதுக்கு மேலே கோலம் போட்டு பார்க்குறப்பவே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி கோலம் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த ரங்கோலி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு நாங்கள் இருக்கிற வீட்டில் தான் இது வந்து சாணி தெளித்து கோலம் போட்டது. இப்போ வந்து நாங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வீடு வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னா நாங்கள் வந்து அங்கே தான் போயிடுவோம். அங்கே வந்து எப்போவுமே ஈவினிங் வந்து லைட் போட்டு மார்னிங் லைட் வந்து ஆஃப் பண்ணணும். ஸோ அதுக்காக ஆஃப் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கேன். இந்த வீட்டில் வந்து நாங்கள் எப்போ வருவோம் தெரியல. ஸோ வந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய நிறைய வீடியோஸ் சூப்பர் சூப்பர் வீடியோஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் எங்களோட வீடு. இப்போ கட்டிகிட்ருக்கோம், இன்னும் ஃபினிஷ் ஆகலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பிடிச்சிட்டு மேலே போகணும். இங்கே வில்லேஜில் ஃபுல்லுமே வந்து கவர்மெண்ட் ஃப்ரீ தண்ணி தான், அதுதான் பிடிச்சிட்டு மேலே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்துட்டு உடச்சிக்கடலை சட்னி தோசை தான். ஸோ உடச்சிக்கடலை சட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா உடச்சிக்கடலை தேங்காய் அப்புறம் ஒரு மூணு பூண்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வச்சு நல்லா அரைச்சாச்சு. தோட்டத்தில் போயிட்டு தான் நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். ஸோ அங்கே இருக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து தோசை செஞ்சு கொண்டு போகணும். ஸோ அதனால் நான் டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டேன். பால் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு, அப்படியே பக்கத்தில் வந்துட்டு தப்பா வச்சுருக்கேன் தோசை ஊற்றுறதுக்காக. இப்போ பசங்க வந்து குட்டி குட் மார்னிங் எழுந்துருங்க. குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங் எழுந்துரு எழுந்துரு தோட்டத்துக்கு போல எழுந்துருங்க. பத்து நிமிஷம் எழுந்துரு, பாய்ச்சி குடிப்பீங்க. எழுந்துரு, ப்ரெஷ் பண்ணுற கார்த்தி. போ பாய்ச்சி குடிப்பா, போ. ஹார்லிக்ஸ் கொடுத்துட்டா? ஆ, வேற என்ன வேணும்? தோட்டாண்ட போயிட்டு தோசை சாப்பிட்லாம். தோசை சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸ் வச்சுக்கிறேன். இப்போதைக்கு பாய்ச்சி குடிச்சிட்டு கிளம்பலாம். எழுந்துருங்க, போய் ப்ரெஷ் பண்ணுங்க. அம்மா ப்ரெஷ்லாம் பண்ணியாச்சு. அதுக்குள்ள ஆறு இங்கேயே குடிச்சிட்டு போறேன். பத்மிஷி இங்க பாரு, பத்மிஷி இங்க பாரு. குட் மார்னிங் சொல்லுங்க. குட் மார்னிங். ஏம்மா குட் மார்னிங் சொல்லு. சொல்லு. பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சுங்க. ஸோ அதில் வந்து ஹார்லிக்ஸ் போட்டு வச்சுட்டேன் பசங்களுக்காக. தவாவும் காஞ்சிச்சு. ஸோ அதில் வந்து தோசை செஞ்சிட்டேன். தோசை வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு, எனக்கு, பசங்களுக்கு, அப்புறம் தோட்டத்தில் பூ பறிக்கிறவங்களுக்கு, ஸோ எல்லாேருக்கும் சேர்த்து நான் வந்து செஞ்சுக்கிட்டேன். பசங்க இப்போ தான் எழுந்தாங்க. ஸோ உடனே அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. பால் வேறு கொடுக்குறேன் இல்லையா, ஸோ உடனே சாப்பிடவே மாட்டாங்க. அதனால் தோட்டத்தில் போயிட்டு கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க, அப்போ நல்லா பசிக்கும். ஸோ அப்புறம் அவங்க கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக அவங்களுக்கும் நான் டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்படி தான் பார்த்திங்கன்னா என்னோடய மார்னிங் ரொட்டீன் வந்து போயிட்டுருக்கும். ஸோ உங்களோட மார்னிங் ரொட்டீன் வந்துட்டு இது மாதிரி இருக்கும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்றத என் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஃபுல்லத்துமே பாருங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்கரேஜ் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லுமே பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிட்டு, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏ, இப்போ ப்ரெஷ் பண்ணிட்டு வந்து குடிக்கிறீங்களாடா? ஆ, ஆறட்டும். இங்கே ஊற்றி வச்சுருக்கேன் பர்க்கியில். சரியா, ப்ரெஷ் பண்ணிட்டு வந்து குடிக்கிறீங்களா? அனியும் பாப்பாவும் ப்ரெஷ் பண்ணிட்டீங்களா? அம்மா தோசை செஞ்சிட்டேன். இப்போ ப்ரெஷ் பண்ணிட்டு போங்க. இப்போ போ, ஓடு ஓடு, ப்ரெஷ்ஷே பாவங்க. கோயில் இதுக்கு போகிறப்ப ஒருத்தண்ட. புரியல, ஏடு இருக்கு? ஏடு இல்லை, சாப்பிடு. நல்லது தான். சீக்கிரம் குடிச்சிட்டே இருக்கீங்களா? அம்மா வரேன். போலாமா? குடிச்சிருமா? பத்மிஷி ஸ்டார்ட் பண்ணலாமா? கிளம்பலாமா? பத்மிஷி தோட்டத்துக்கு வந்தாச்சு. நாங்க பூ பறிச்சிட்டு இருக்காங்க, சீக்கிரம் இறங்க. கத்தி பயா கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சிருக்கியடா? மோட்டர் போட்டிருக்காங்க, தண்ணி கொஞ்சம் ஆன் பண்ண. பக்கெட்ல பிடிச்சி தண்ணி கொஞ்சம் வைக்கலாம். இறங்க பத்மிஷி, இறங்கிட்டியா? பார்த்தீங்கன்னா பூ பறிக்கிறதுக்காக தோட்டத்துக்கு வந்தாச்சு. இப்போ வந்து பூ பறிக்கணும், பறிச்சிட்டு இருக்காங்க. விஷ்ணு இங்க பாருங்க,
எங்க பத்மஸ்ரீ கூட பறிச்சிட்டு இருக்கா. இப்போ நானும் பூ பறிக்க இறங்கணும். பத்மஸ்ரீ பூ பறிக்கிறியா சாமி? பறி பறிச்சு காமி. தெரியுதா இல்ல? தெரியலையா? ஆ தெரியுது. ஏ விஷ்ணு, மார்னிங் ரொட்டீன் என்னன்னு தெரியுமா? தெரியாதா? இப்போ வந்து என்னோட மார்னிங் ரொட்டீன் வந்து இந்த பூ பறிக்கிறதோட முடியுது. ஓகேயா? பூ பறிக்க வந்து பத்மஸ்ரீ இங்க வா, அம்மா கூட பறை உடையா. அவ்வளோதான் இந்த பூ பறிக்கிறதோட பார்த்தீங்கன்னா என்னோட மார்னிங் ரொட்டீன் வந்து முடியுது. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு போயிட்டு சமைக்கணும். ஆஃப்டர்நூன் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகும். விஷ்ணு பறிக்கிறா பூ. பறிமா பறிச்சு கொடு. இப்போ அவ்வளோதான். இனிமேல் வந்து கேமரா ஆஃப் பண்ணிட்டு ரெண்டு கையில் பூ பறிக்க இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சொல்லு பத்மஸ்ரீ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். பை பை. பை சொல்லு. பை பை.